திலக் திலக் இது என்னோட ஃபைனல் டிப்ளமா ப்ராஜெக்ட். சோதபாத இப்ப பிரிய போறீங்க. கிளாஸ் பிரேக்கிங்ல இருந்து கிராஸ் ஃபைட் பண்ணி இங்க வந்தா ஃபைனல் ஹக். தி ஹக் ஷட் பீ டிவைன், ஜென்டில், நாட் செக்ஷுவல். புரியுதா? நான் சொல்றபடி செய் போதும். பட் انا தக்ல வரவே எனக்கு ஒருமா நர்வஸா இருக்கு. பாரு இப்ப பாரு எனக்கு எப்படி வருது. பாரு சும்மா நடிப்புடா, இட்ஸ் நதிங். இவ்வளவு ஒரு கட்டேன்னு ஒரு மரம் நினைச்சு கோயே. நீ மிஸ் ஸ்பிட் தட் ஷிட் அவுட். ஓகே கிளாப் இன் ஆக்ஷன். நானும் ஆவணப்படம் எடுக்கிற சொல்லிட்டு என்ன கோவணத்தோட நிக்க வச்சுட்டேன். என் கல்லா காலியானதான் மிச்சம். டாடி வாழ்க்கை எப்ப வலிச்சு நினைக்க போகும் தெரியாது. வாய பார்த்தா வேஸ்ட். வாழ்ந்துடும், புரியுதா? டேய் உலக்க, இனிமே டிவி தான் என் ஃபியூச்சர்னு சொல்றேன். இன்னைக்கு ஜென் ஒன் டிவியில் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. மணி 8 ஆச்சு, இன்னும் எழுந்து ரெடி ஆகிறதுக்கு வழியே காணும். சோம்பேறி, இந்த வேலையில அது ஒழுங்கா செட்டில் ஆக பாரு, இல்லைன்னா வீட்டு வாசல்ல பொட்டி கடை தான் வைக்கணும். போராட்டம் நம்ம தேச தந்தைய பேசினவன நான் சும்மா விட்டுருவேனா? ஆனால் மக்களே, காந்தி என் கையை கட்டி போட்டுட்டார். ஆகவே இந்த போராட்டம் அகிம்சை முறையில் தான் நடக்கும். அவரை பற்றி தவறாக காட்டிய என்ன டிவி அது? செல்வன் டிவி. செல்வன் டிவி. அசோக் ஏன் ஆரம்பிக்கல? கூட்டத்தில் தக்காளி இல்லனா ஆரம்பிக்கிறா.
காந்தியோட பேருக்கு களங்கமா, அதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் வன்முறை. அகிம்சையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எப்படி அராஜகமானது. காந்தியவாதிகள் எப்போது கல்லறிவாதிகள் ஆனார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? அகிம்சையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்துக்கு நடுவில் புகுந்த ரவுடிங்கெல்லாம் யார் யார்? இவங்கெல்லாம் பணத்துக்காக யாராலும் தூண்டப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டவர்களா? இதோ பின்வரும் காட்சியை பார்த்தாலும் உங்களுக்கே உண்மை தெரியும். நன்றி. கட்சிக்காரங்க நம்ம சேனலை வச்சு பப்ளிசிட்டி தேட பார்த்தாங்க, ஆனால் நீங்கள் அங்களை வச்சு செஞ்சிட்டீங்க. யூ ஆர் டூ ஸ்மார்ட் கல்யாண். பிரே சார், உங்கள் காருக்கு எக் வாஷா? என்ன சார் சிரிக்கிறீங்க? இவ்வளோ கரெக்டாக நடந்திருக்கு, கேமராலாம் டேமேஜ் ஆயிருக்கு. அது மேட்டரே இல்லை. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் இருக்கும். சோஷியல் மீடியாவில் காந்தியை பற்றி டிபேட் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம சேனலுக்கும் கசமுசாக்கும் சூப்பர் பப்ளிசிட்டி. டேக் இட் ஃப்ரம் மீ, நெக்ஸ்ட் ஷோ டிஆர்பி கண்டிப்பாக எகிற போது. மீடியாவில் இருந்துட்டே மீடியாவை ஏமாத்துறது எதிக்ஸ் இல்லை சார். கண்ணாடி வீட்டில் இருந்துட்டே கல்லூரி இல்லாமல் சார். அதுக்கு தான் உங்களை மாதிரி பெருசுங்களை கூடவே வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் ட்ரெண்ட். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாதிரி யூத்க்கெல்லாம் பிடிக்கிறது. ஓ, நீங்க தான் யூத்தா? ஆஃப் கோர்ஸ். நான் பூத் இல்ல நினைச்சேன். தேங்க் யூ. நான் எந்த கிளப்? நியூ ஜானி. ஹலோ, நீ தான் நியூ ஜானியா? ஹாய் சார். முதல் நாளே லேட்டா? இல்லை சார், வெளியே போராட்டம், கலவரம், போலீஸ் அடிதடினு ஒரே பிரச்சனை சார். அதான் பராக் பார்த்துருந்தியா? இல்லை சார், ஷூட் பண்ணுறது சார். என்னத்தை? அகிம்சையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எப்படி அராஜகமானது. போராட்டத்துக்கு நடுவில் புகுந்த ரவுடிங்கெல்லாம் யார் யார்? இவங்கெல்லாம் பணத்துக்காக யாரோட தூண்டப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டவர்களா? மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும், அங்கே போ. ஓகே சார். சார், ஃபோன் எந்த சார்? தரையா போயா? அம்மா. எஸ். மொழியே சரி இல்லை, இங்கே தான் வேலை பார்க்குறேன். அவர் தான் நியூஸ் எடிட்டர். இவரா? என்ன நடந்தது? எத்தனை தடவை கட்டு கட்டுன்னு கத்துறேன்? கட்டு கட்டு நான் சொன்னேன், என் காதுல கட்டிக்கோ கட்டிக்கோன்னு விழுந்துச்சு. அதான் விழுங்கா விழும் பூக்கி. நான் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சோன்னே அப்படி கண்ணை மூடிட்டு அவளை தொட தொட எனக்கு ஓ ஞாபகம் தான். ஆனால் ஆனால் என் அடி மனசு தெரியுது சத்தியமா, அது நீ இல்லை, என் மலர்லன்னு தெரியுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கவுசோட அப்படியே தலை தலன்னு நீ இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே தான் நான் விழுந்துட்டேன். சி, எல்லா ஆம்பளை பொறுக்கிகளும் இப்படி தான். சான்ஸ் கிடைச்சா சாக்கடல கூட உருண்டு பெறல்வாங்க. ஏய் நிறுத்திரி, என்ன இப்போ? ஆ, இங்கே பார், தேல்னா கொட்டும், பாம்புனா கொத்தும், ஆம்பல்னா சபலப்படத்தான் செய்வான். இட்ஸ் அ பயாலஜிக்கல் அர்ஜ், புரிஞ்சுக்கோ மலர். அடி சரிபால, நான் இப்படி பண்ணியிருந்தா நீ ஒரு தப்பியா? நிறுத்திரி, முதல்ல இதோட நிறுத்திக்கோ, பெருசு படுத்தாங்க. திஸ் வில் ஸ்பாயில் அவர் லவ். மலர் மலர் மலர், இப்படி சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ண எப்படி உங்களை நான் சகஜமாக பழக முடியும்? ஏய், அந்த நீ கடவுளோட வந்துடாத, போடி. எப்படி இருக்க மலர்? Hey Malar, you guys know each other? Anyway brother, I am Jagan, associate producer. He is my Sisha, the promo producer. Hey, I am. வந்ததே லேட்டு, போ, new recruits கூட நில்லு. இது உங்க பேக் தானா? ஏய் என்ன நக்கலா? ஏய் நல்ல பேக்டா, உனக்கு கரெக்டா இருக்குமே. படா. ஏய் guys, boss is coming. நீ ஜல்ட அடிக்க டைம் ஆச்சா? Good morning everyone. Good morning. Good morning. Good morning. Hello guys. Hello sir. I am Kalyan. Chairman of Zen Network, I'm Bhavana. Introduce yourselves. Sir, I'm Nishanti. Ah, please sit down. Idhuk Minadi, Terra TV la producer ah irundha. Hello sir, I'm Aarti. Hi. News sir, I'm Raghavan, BSCOM graduate. Sir, I'm Til. Ah, enough, enough. It's getting a little bit boring now. Neenga edhavadhu indha channel kaga achieve pannrappa unga pera naana therinjikkuven.
Let's come to the point. There is a new idea for a music show. இதுவரைக்கும் யாருமே செய்யாத மாதிரி ஃப்ரெஷ் யங் டேலண்ட்ஸ் கலகலன்னு ரெண்டு ஆங்கர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து மூணு ஜட்ஜஸ் ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம்க்கு இன்னும் பேர் வைக்கல இல்லை அதான் ஏற்கனவே பேர் வச்சிட்டாங்க சன் சிங்கர் சூப்பர் சிங்கர் உண்மைதானே டு யூ ஹேவ் எனி திங் டு சே சார் சார் திஸ் ஆண்டி இஸ் புல்லிங் சார் ஐ ஹேவ் ஆண்டி டோன்ட் கால் ஹர் ஆண்டி ஓகே கோ அஹெட் அண்ட் சே வாட் யூ ஹேவ் டு சே கேன் ஐ யூஸ் தி போட் சார் ஓ ஷூர் தேங்க் யூ சிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேனல் திஸ் இஸ் சேனல் டூ சேனல் த்ரீ சேனல் ஃபோர் அண்ட் சேனல் ஃபைவ் இப்படி எல்லா சேனல்ஸும் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு ஷோவை ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இதில் பல இது ஊற்றிக்குது சில இது ஜெயிக்குது உடனே மற்ற சேனல்ஸும் அந்த ஜெயித்த ஷோ மாதிரியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சுறாங்க உதாரணத்துக்கு இவர் தோசை ஊற்றுறாரு இவர் அந்த தோசையில் பொடி போடுறாரு இவர் அந்த தோசையில் முட்டை போடுறாரு இவர் அந்த தோசையில் வெஜிடபிள்ஸ் போடுறாரு இவர் தக்காளி போடுறாரு இவர் கறி போடுறாரு இப்படியே பீஸா லெவலில் கொண்டு போயிடறாங்க எல்லாருமே அரைச்சமாகவே அரைச்சி ஒரே தோசையை பல ஜெராக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அதனால் எல்லா சேனல்ஸ்லேயும் ஒரே மாதிரியான கண்டென்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது ஒரு இன்டெஃபினட் பாத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும் விச் மீன்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு மீளா வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம் இவனாதான் ரவுண்டு கட்டி வட்டம் போட்டாலும் அந்த மூணு பாப்பால் ஒன்று கூட முடியாதுரே கண்ணுங்களா இவங்ககிட்ட ஜாகிரதையாக இருங்க சரி போர் அடிங்ஸ் விட்டு சேனலை மாற்றினா ப்ரோக்ராம் மாறுதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு எல்லா சேனல்லையும் ஒரே மாதிரியான ப்ரோக்ராம் தான் ஓடுது மிஸ்டர் டாக்குமெண்ட்ரி சும்மா வாயில் வட சொல்கிறது இல்லை ப்ரோக்ராமிங் செஞ்சு காட்டணும் நாலு பேருக்கு நடுவில் மற்றவங்களால பண்ண முடியாததை உன்னால் பண்ண முடியுமா உனக்கு 1 month டைம் கொடுக்குறேன் ஓகே மலர் இஸ் த நியூ லோகோ டிசைன் ஃபார் அ மியூசிக் ஷோ ரெடி So, we yet to finalize the title. One sec. வன்முறை முடிந்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜென்1 தொலைக்காட்சி அலுவலகத்தை கற்களாலும் உருட்டுக்கட்டைகளாலும் அடித்து சேதப்படுத்தினர். இது தொடர்பாக தேனாம்பட்டை காவல் நிலையத்தில் நமது ஜென் தொலைக்காட்சி சார்பில் அளிக்கப்பட்ட எந்த சேனலுக்கு இந்த புட்டேஜ் கிடைக்கல. நம்ம கேமராவும் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பையன் திலக் எடுத்த புட்டேஜ். உட்கட்சி மோதலால் தீரனின் கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதே இந்த கலவரத்திற்கான காரணம். துணிச்சலாக படம் பிடித்தார் திலக். அகமுக கட்சிக்காரனோட வேலையை தான் இருக்கும் தலைவரே காந்தியோட பேருக்கு களங்கமா அதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் வன்முறை இவங்கெல்லாம் காந்தியோட கையில் இருக்க கைத்தடியை பிடுங்கி அதே ஆயுதமாக பயன்படுத்திடுவாங்க அகிம்சையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எப்படி அராஜகமானது காந்தியவாதிகள் எப்போது கல்லறிவாதிகள் ஆனார்கள் சர்வதேச செய்திகள் இன்னும் இருக்கு திலக் சார் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் சார் பாதியிலே உனக்கு 1 month டைம் கொடுத்தேன் 1 minute ப்ரூவ் பண்ணிட்டேன் ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக் All right. Bhavana, யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிடுங்க யா ஷூர் மலரன் ஜெகன் வென் யூ ஃப்ரீ உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சுத்த காட்டுங்க சார் சார் ப்ளீஸ் என்ன சார் இது ஃபுட்டேஜ் சார் பால் எடிட் பண்ணிட்டீங்க இந்த ஃபோன் இது இல்லை சார் ஃபுட்டேஜ் சார் பால் எடிட் பண்ணிட்டீங்க இந்த கலவரத்துக்கு யார் காரணம் பிகினிங்ஸ் என்ன நடந்தது அப்படி இப்படி நிறைய சொல்லியிருந்தேன் சார் அது எதுவுமே வரலையே சார் எது ஏரில் வரணும் எது ஏரில் வரக்கூடாது எல்லாம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணும் நீ போ என்ன சார் செம்ம போங்க இருக்கு சார் உழைக்கிற வழியை பாரு வந்துட்டு ஐடியா சொல்லுது Hi guys, this is Zen1 TV's primary studio, all live show, RSL Adidari, I mean debate, VIP politician interview. This is the primary edit suit. மற்ற எடிட் சிஜியில் அந்த பக்கம் இருக்குது ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ரூம் பிசிஆர்னு சொல்லுவாங்க ப்ராட்காஸ்ட் ஆகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்கேருந்தா கண்ட்ரோல் பண்ணுறோம் அண்ட் அந்த ஆங்கர் கேமராமேன்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கேருந்தா போகும் ஸோ திஸ் இஸ் த மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் திஸ் இஸ் கார் கார்னா டிரைவர் யாராவது இல்லை கார்னா டிரைவர் பிரதர் காரணம் சென்ட்ரல் அப்பாரட்டஸ் ரூம் நம்ம பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸோட இன்டெகிரேஷன் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் இதுதான் இங்கேருந்து தான் இட் கோஸ் டு த ட்ரான்ஸ்பாண்டர் டிஷ் அண்ட் யூ வாட்ச் ஜென் டிவி மலர் பேர்லயே ரிங் டோன் வச்சுக்கிறான்ப்பா ரெண்டு வருஷம் எதுவும் வச்சு Yes, in the music show, special guest யாரு? Harris. Ma'am, Vidya Sagar. Vidya Sagar, Harris, எல்லா finals-க்கு வெச்சுக்கலாம். இந்த episode-க்கு யாரு யாதே suggest பண்ணுங்க? According to my Google search, Hara Hara Mahadeva Ki. Shaitan. Power star எப்படி? Power star? Power star-க்கு music என்ன சம்பந்தம்? Hey, நான் சொல்லு. அவருக்கும் cinema-க்கு மட்டும் என்னமா சம்பந்தம்? Hey, மலர் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. This is my show. இல்ல மலர். கெடுக்காத. Super. Super திலக். Power star-அ கூட்டிட்டு வந்து கலாய்க்கலாம். Good evening, KV. Hi, Bhavana. நானும் வருஷம் வருஷம் மாங்கு மாங்கன் படம் பண்றேன் எனக்கு ஒரு அவார்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க எப்படியும் தனுஷ் பேரு ஆக்டர்ஸ்
கேட்டகரியில இருக்கும். அவர்க்கே எத்தனை தடவை அவார்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க. பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் எனக்கு தான் சொல்லுங்க. தனுஷும் கார்த்திக் சார் ஒன்னு அவார்ட் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் பண்ணிருக்கீங்க. என்ன பாவனா பிஸியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சார் எந்த அவார்டு யாரு கொடுக்கலாம்னு ஜூரி நான் நடுநிலையா முடிவு பண்ணிக்கிறேன். இதுக்கு நடுவுல அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாத்தீங்கன்னா அப்புறம் பத்திரிகையில சொல்ல வேண்டியவன் அவ்வளவுதான். கேவி பாக்கியராஜ் சார் சியா பாவனா கால் லேட்டர் போன் வெச்சடா சம்ம பல்க அல்பம். What? Kalpana ka? When?